திருக்குறள் திரு பிளஸ் குரல் என பிரிக்கப்படுகிறது வெண்பாக்களினால் இப்பெயர் பெற்றது குரல் என்பது அப்பாக்களால் ஆகிய நூலை உணர்த்துவதால் ஆகு பெயர் ஆகும் திருக்குறள் என்பது அடையடுத்த ஆகு பெயர் ஆகும் இது பதினெண் கீழ் கணக்கு நூல்களுள் ஒன்று பதினெண் கீழ் கணக்கு நூல்களுள் அதிக பாடல்களையும் அடிகளையும் கொண்ட நூல் திருக்குறள் பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் அதிக அறங்களை சொல்லும் நூல் திருக்குறள் பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் அதிக செய்யுளால் அதாவது அதிக பாவால் பெயர் பெற்ற ஒரே நூல் திருக்குறள் பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் குறள் வெண்பாவால் ஒன்றே முக்கால் அடியில் ஆன ஒரே நூல் திருக்குறள் தமிழ் மாதின் இனிய உயர்நிலை என்று உலகோரால் பாராட்டப்பெறும் நூல் இது இதுவே தமிழர் திருமறை உலக பொதுமறையும் ஆகும் தமிழ் மாதின் இனிய உயர்நிலை என்று உலகோரால் பாராட்டப்பெறும் நூல் இது இதுவே தமிழர் திருமறை உலக பொதுமறையும் ஆகும் குரல் என்பது இரண்டடி வெண்பாவை குறிக்கும் அது திரு என்ற சிறப்பு அடைமொழி பெற்று நூலை குறித்தது மனித வாழ்வின் மேன்மைகளை வாழ்வியல் நெறிகளை மனித நாகரிகம் பிற நாடுகளில் தோன்றும் முன்னரே வகுத்து காட்டிய நூல் ஆங்கிலம் லத்தீன் கிரேக்கம் போன்ற நூற்றி ஏழு மொழிகளில் மொழிபெயர்க்க பெற்றுள்ளது உலகோர் விரும்பி படிக்கும் தமிழ் நூலாக விளங்குகிறது ஆளும் வேளும் பல்லுக்குருதி நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி பழகு தமிழ் சொல்லருமை நாளிரண்டில் என்னும் பழமொழிகள் இதன் பெருமையை விளக்குவனவாகும் இவற்றுள் நாள் என்பது நாளடியாரையும் இரண்டு என்பது திருக்குறளையும் குறிக்கும் மனிதன் மனிதனாக வாழ மனிதன் மனிதனுக்கு கூறிய அறிவுரைதான் திருக்குறள் அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடியும் நூல் திருக்குறளின் சிறப்பை எடுத்து கூறும் நூல் திருவள்ளுவமாலை இதில் ஐம்பத்தி ஐந்து பாடல்கள் ஐம்பத்தி மூன்று புலவர்களால் பாடப்பட்டுள்ளது தினகர தினகரவெண்பா வடமலை வெண்பா சோமேசர் முதுமொழி வெண்பா வெண்பா போன்றனவும் குரலின் சிறப்பையே கூறுகின்றன மலையத்துவாசன் மகன் ஞான பிரகாசம் ஆயிரத்தி எண்ணூற்றி பனிரெண்டில் திருக்குறளை முதன் முதலில் பதிப்பித்து தஞ்சையில் வெளியிட்டார் பரிமேலழகர் உரையுடன் முதன் முதலாக திருக்குறளை பதிப்பித்தவர் ராமானுஜ கவிராயர் அவர் பதிப்பித்த ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பது விக்டோரியா மகாராணியார் காலையில் கண் விழித்ததும் முதலில் படித்த நூல் திருக்குறள் திருக்குறளின் பெருமையை உணர்ந்த வீரமாமுனிவர் லத்தீனில் மொழிபெயர்த்தார் திருக்குறளை நாற்பது ஆண்டுகள் படித்து சுவைத்த ஜியோ போ இதனை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டில் வெளியிட்டார் உருசிய நாட்டில் அணு துளை காத கிரெம்லின் மாளிகையில் உள்ள சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் திருக்குறளும் இடம்பெற்றுள்ளது இங்கிலாந்து நாட்டு காட்சி சாலையில் திருக்குறள் விவிலியத்துடன் வைக்கப்பட்டுள்ளது